எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சிக்கு இப்போது ஒரு நியூ ஃபாரின் ரூமர் வந்திருக்கு, லைவ் ஆண்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு ரைட் விங்கராகவும் ஆடக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஃபார்வர்டாகவும் ஆடக்கூடிய தகுதி உள்ள ஒரு பிளேயர் வந்து சென்னை என்எஃப்சிக்கு வர போகிறதா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெட்லைன் ஃபார் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தேதி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒடிஷா எஃப்சி ஜேஎஃப்சி வந்து ரெண்டு அஃபிஷியல் சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க, ஹைதராபாத் எஃப்சியோடைய நியூ கோச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிஎஃப்சிக்கு வரக்கூடிய ஒரு வேறு லெவல் பிளேயர். ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை எஃப்சி கிட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ யார் அந்த புது பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா, லிவு ஆண்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொமானியா நாட்டை சேர்ந்த ஒரு அட்டாக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் ரைட் விங்கராகவும் ஆடுவார், சென்டர் ஃபார்வர்டாகவும் ஆடுவார். ஸோ ரெண்டுத்திலையுமே செம்மையாகவே ஆடுவார் அப்படின்னு தான் ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஸோ இவருக்கான கான்ட்ராக்ட் எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 31ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ பார்த்தா இந்த வருஷம் கடைசி வரைக்குமே கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இவரை சைன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரிலங்க, மேபி பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. இதை நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து அவ்வளோ நம்பிக்கையான சோர்ஸ்லேருந்து நமக்கு வரல. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கோச் அனௌன்ஸ்மெண்ட் வந்த ஒரு 13ஆவது நிமிஷமோ 14ஆவது நிமிஷமோ இன்ஸ்டாகிராமில் ஃபுட்டியாஸ் அப்படிங்கிற உங்களோட பேஜ் தான் இதை ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை அப்போது யாரும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து இதை ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்த கோச்சுங்கிறது அந்த மாதிரியான ஒரு சைட்லேருந்து வந்த கோச் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமரை கிளப்பிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆகாது. நீங்கள் போய் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் உட்காந்திங்கன்னா, இப்போது ஷபா லாஸில் எந்தெந்த கிளப்லலாம் கோச் பண்ணியிருக்காரு, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் அவருக்கு கீழே ஆடிருக்காங்கன்னு எடுத்திங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் கூட ஒரு நல்ல ரூமர் கிளப்பி விடலாம். ஸோ இது அப்படி தான் நான் பார்க்குறேன். வருவாங்களே என்னென்னு தெரில, ஏன்னா நம்பிக்கையான சோர்ஸஸ் இதை ரிப்போர்ட் பண்ணலை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் இதை பற்றி பேசியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் சென்னை எஃப்சி பற்றி சொல்கிறத எப்பவும் நம்பவே வேண்டாம்னு தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால. இதை இப்போக்கி ஆற போடுவோம், வருவாங்களா என்னென்னு தெரில. பட் கேள்வி அட்மின் கிட்டே கேட்ட வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு ஜெர்மனிலேருந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நாங்கள் சும்மா கிளப்பி விடலை, கேள்வி அட்மின் கிட்டே கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோச் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வரக்கூடிய சென்டர் ஃபார்வர்டு வந்து ஜெர்மனிலேருந்து தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ வர அதாவது கோச் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஓகே, நமக்கு ஜெர்மனிலேருந்து தான் ஒரு ஸ்ட்ரைக்கர் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போங்க, நிச்சயமாக நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளும் வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய தேதி டெட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23. ஸோ அக்டோபர் 23க்குள்ளே எல்லா கிளப்புமே அவங்களுடைய பிளேயருடைய கான்ட்ராக்டு ஃபைனல் ஸ்குவாட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத ஒரு டெட்லைன் வந்திருக்கு. ஸோ அக்டோபர் 23. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக இப்போ வந்து எல்லா கிளப்ஸுமே வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி இனிமேல் சைனிங்ஸ் அதிகமாக வருமோ அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிஷா எஃப்சி ஒரு நியூ சைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒடிஷா எஃப்சி இவ்வளோ நாளாக சைலண்ட்டாக இருந்தாங்க ஃபாரின் சைனிங்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. டைகோ மௌரிக்கியோ அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயருங்க. உண்மையாக சொல்லணும்னா நல்லாவே ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது அவருக்கு, ஹெல்த்தி ஸ்டாட்ஸ் இருக்குது. யார் அந்த டைகோ மௌரிக்கியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு சென்டர் ஃபார்வர்ட், சூப்பராக ஆடியிருக்காரு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூடலாம் இவர் வந்து கான்டாக்டில் இருந்திருக்காரு. ஃபிலிப்பே கொட்டினியோ, ரொபர்ட்டோ ஃபிர்மினோ இந்த மாதிரியான நிறைய பிளேயர்ஸ் கூட ஆடியிருக்காரு. நிச்சயமாக ஒடிஷா எஃப்சிக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஃபார்வர்டு கிடச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. மார்க்கெட் வேல்யூ எல்லாமே அவங்களுக்கு ஒரு அடக்கமான வேல்யூ தான். ஸோ பார்ப்போம் இந்த வருஷம் ஒடிஷா எஃப்சி போன வருஷம் ஐடன் சண்டானா, சிஸ்கோ ஹெர்னாண்டஸ் இவங்கள மாதிரி கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை ரெப்ளிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் லிமா. ஸோ இவர் வந்து ரூமரில் வந்தார், ரூமரில் வந்த உடனே இப்போ ஒடிஷா எஃப்சி அஃபிஷியலாக முடிச்சிட்டாங்க. அலெக்ஸ் லிமா 2 JFC அப்படின்ட்டு ரொம்ப கொஞ்சம் மார்க்கெட் வேல்யூ அதிகமாக உள்ள பிளேயர் தான். மிட்ஃபீல்ட் பொசிஷனில் இவரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இவரும் வந்து ஒரு பிரேசிலியன் நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் வந்து நம்ம ஓன் காயில் கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வாங்கியிருக்காங்க. இவருடைய சைனிங் பற்றி ஓன் காயில் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ கேன் பிரேக் த எனி டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த டிஃபென்ஸையும் உடச்சி உள்ளே போயிடுவாராம். ஸோ பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு, வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி. ஸோ அவங்களுக்கு வந்து
இன்னும் வந்து ஒரு ஃபாரின் அனௌன்ஸ்மெண்ட் கூட அவங்க ஒழுங்காக பண்ணலை. கோச்சோடு நிற்கிது, அதுக்கப்புறம் ஒர்க் பேச்சாகவும் இப்போ வெளியே போயிட்டார். அவங்க வந்து ஒரு ஃபாரின் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நிறைய ரூமர்ஸ் வருதுங்க, ரூமர்ஸுக்கு அவங்களுக்கு பஞ்சமே இல்லை, ஆனால் சைனிங்ஸ் தான் கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது. அப்படி வந்திருக்க புது பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபக்குண்டோ பெரீரா, வேறே வாயில் நுழைய மாட்டேங்குது. இவர் வந்து ஒரு அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்ட்ரைக்கர். கேபிஎஃப்சி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூக்கு இது ஓகே, ஏன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் ஒர்க் பேச்சாவை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. பார்ப்போம், இப்போ இவர் ஃப்ரீ ஏஜெண்ட்டாக இருக்கார், ஸோ சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். பார்ப்போங்க இவர் வந்தால் கேபிஎஃப்சிக்கு எப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரபேட் எஃப்சியுடைய நியூ கோச், ஸோ ஆல்பர்ட் ரோக்கா லீவ் ஆனார். ஆனவுடனே கிளப்போட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் கூடிய சீக்கிரம் கோச் அனௌன்ஸ் பண்ணிடுவோம், கொஞ்சம் காமாருங்க அப்படின்னாங்க. நேற்று காலையில் தான் அந்த கேள்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, மேனுவல் ரோக்கா அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் கோச்சாக வரப்போகிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சொன்ன கொஞ்ச நேரத்தில், அதாவது அன்றைக்கி சாயங்காலம், அது வந்து உண்மையாயிடுச்சு. ஸோ ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த கோச் தான், மேபி மேனுவல் ரோக்கா வந்து ஆல்பர்ட் ரோக்கா ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு தோணுது. நல்ல கோச் மாதிரி தான் அவருடைய ஸ்டாட்ஸ் சொல்லுது. நிறைய பெரிய பெரிய கிளப்ஸ் கோச் பண்ணியிருந்தாலும் ஐஎஸ்எல்க்கு புதுசு, ஸோ ஐஎஸ்எல்க்கு அடாப்ட் ஆவாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பட் நல்ல கோச் ஹைதராபாத் எஃப்சிக்கும் இப்போது ஒரு கோச் கிடச்சாச்சு. ஸோ எல்லா கிளப்ஸுக்குமே கோச்சுங்கிறது இப்போது கிடச்சாச்சு ஐஎஸ்எல்ல. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். அது வரைக்கும் நன்றி. Pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.